சுத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்திலே இந்த மாதப்பிறப்பின் அதிகாலை நேரத்திலும் அவருடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறவங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மனதார உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். என் தேவனுடைய நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். என்னுடைய தேவனுடைய நாமம் உங்களிலே மகிமைப்படட்டும். ஆமென். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே தவறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே தவறாதே. கலங்காதே, திகையாதே விசுவாசியே, கலங்காதே, திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாதே, கல்வாரி நாயகன் கைவிடாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே தவறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே தவறாதே. பசிகளில் வாடினாலும், கொடும் அருமையில் உழந்தாலும், கடும் பசிகளில் வாடினாலும், அங்கு எலியாவை போஷித்தவர் இன்று உன் பசியாற்றினாரோ. அங்கு எலியாவை போஷித்தவர் இன்று உன் பசியாற்றினாரோ. விசுவாசத்தினால் பெரும் நோய்களில் கலங்கிடாதே, பாசத்தால் உன்னை விடுவிப்பாரே. பெரும் நோய்களில் கலங்கிடாதே, பாசத்தால் உன்னை விடுவிப்பாரே. திகிர்வானத்தால் அசைவற்றவன் தயவினால் நடக்கலையோ, திணிவாரத்தால் அசைவற்றவன் தேவ தயவினால் நடக்கலையோ. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே. நேராய் நாம் நிற்போம். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புத்தகம் 46:7 என்னோடு கூட நீங்கள் சொல்லும்படிக்கு உங்களை அன்பை கூட கேட்கிறேன். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர், நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சேனைகளின் கர்த்தர்
நம்மோடு இருக்கிறார் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் ஆமென் ஆமென் தகப்பனே இந்த வார்த்தையை கொண்டு நீர் இடைவிடுவீராக நீர் எங்களுக்கு துணையா இருந்து நீர் எங்களுக்கு அடைக்கலமா இருந்து எங்களை ஆதரிக்கும்படி உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் நீர் ஆளுகை செய்யும் நீர் இந்த வார்த்தை கொண்டு இடைபடும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் அல்லேலூயா கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவன் ஆமே இந்த சேனைகளின் கர்த்தர் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்னோடு இருக்கிறவர் என்னை ஆட்கொண்டு நடத்துகிறவர் யார் தெரியுமா பரம இஸ்ரவேலின் ஆமென் சேனைகளின் தகப்பன் ஆமேன் அவர் என்னோடு கூட இருக்கிறார் யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் அல்லேலூயா கர்த்தருடைய வல்லமையான நாமங்களில் ஒன்று சேனைகளின் கர்த்தர் ஆமேன் இந்த சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருப்பதை பார்க்கிலும் ஒரு பெரிய பாக்கியம் ஒன்று இல்லை தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் மனுஷன் நமக்கு என்ன செய்வோம் அந்த உலகம் நமக்கு என்ன செய்யும் சத்ரு நமக்கு என்ன செய்யக்கூடும் அவர் நம் பட்சத்தில் இருக்கிறார் நம் பட்சத்தில் இருக்கிறவர் நம் பட்சமாக இருக்கிறவர் நம்ம கூட இருக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறவர் அவர் முன் செல்லுகிறவர் ஆமே ஹலேலூயா அவர் நம்மை விட்டு விலகாதவர் நம்மை கைவிடாதவர் நாம் பயப்படவும் கலங்கவும் தேவையே இல்லை அப்படிப்பட்ட தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார் அவர் யார் தெரியுமா இஸ்ரவேலின் பரம சேனைகளின் தகப்பனாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஹலேலூயா ஹலேலூயா அவர் உங்களை விட்டு விலக மாட்டார் கைவிட மாட்டார் மத்தேயு 28:20 அவர் சொல்லி உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் யாரோடு இருக்கிறேன் யாரோடு இருக்கிறேன் உங்களோடு கூட இருக்கிறவர் ஆமேன் சொல்லுங்களேன் அவர் இந்த நாளிலும் நான் உங்களோடய இருக்க மக்களே ஹலேலூயா மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று ஆமேன் நம்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை ஆமேன் மலைகள் விலகும் பிரைசல மனிதன் மாறுவான் ஆனால் என் தேவன் ஒருபோதும் மாறாதவராயிருக்கிறார் அவர் மறவாதவராயிருக்கிறார் ஆமேன் ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை ஏன் தெரியுமா உன்னை என் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன் உன்னுடைய மதில்கள் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொன்னவர் உன்னுடைய எல்லா சொல்லையும் என் தேவன் அறிந்தவர் ஹல்லேலூயா அந்த சேனைகளின் கர்த்தர் என்ற நாமத்தை நாம் தியானிக்கும் பொழுது கர்த்தருடைய நாமம் நமக்கு எப்படிப்பட்டதாம் அது பலத்த துருகமாக இருக்கிறதாம் அந்த கர்த்தருடைய நாமம் நமக்கு அடைக்கலமும் பலனுமாக இருக்கிறதாம் அது ஜெய கம்பீரமானதாக இருக்கிறதாம் கர்த்தரை யெகோவா என்று அழைக்கிறோம் ஹல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட் அவர் அல்பா ஒமேகா என்று அழைக்கிறோம் அவர் ஆதியும் அந்தமுமானவர் என்று சொல்லுகிறோம் அவரே முதலும் முடிவு என்று சொல்லுகிறோம் ஆமேன் ஹல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட் அவர் உங்களுக்காக யாவையும் செய்து அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறவர் அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் எனக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர் ஆமேன் எனக்கு எல்லாவற்றையும் அவரே செய்து முடி அவர் சமூகத்தில் அப்படியே பரிசுத்த பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் அவர் நாமம் யெகோவாயிரே ஆமேன் ஹல்லேலூயா நீ நம்பும் பொழுது உன் வியாதி அதை முறித்து போடும் அவர் நாமம் யெகோவா ரஃபா என்கிற நாமம் யெகோவா நிசி அவர் உனக்கு வெற்றியை தருகிறவர் யெகோவா மெக்காதி சுனை பரிசுத்தப்படுத்துகிற ஆவியானவர் ஹல்லேலூயா ஆமேன் யெகோவா ஷாலோம் வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுக்கிறவர் ப்ரைஸ் தி லார்ட் சேனைகளின் கர்த்தர் என்பதற்கு எபிரேய மொழியில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது யெகோவா சபையோத் ஹல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட் அவர் உன்னோடு கூட இருக்கிறார் அந்த சேனைகளின் கர்த்தர் என்ற வார்த்தை நம்ம வேதத்தில் பார்க்கக்கூடுமானால் ஆமீன் கிட்டத்தட்ட 251 இடங்களில் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறார் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஹல்லேலூயா சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லி ஆமீன் அங்கே நம்ம பார்க்கிறோம் ப்ரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா அவர் இருந்தார்னா திரளான தேவ தூதர்கள் நம்மோடு கூட இருப்பார்கள் ஹல்லேலூயா அந்த சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் ஜெய கம்பீரமானவர் அவரே உங்களுக்கு முன் செல்கிறவர் ப்ரைஸ் தி லார்ட் அவர் ஒருபோதும் ஆமே உன்னை ஆமேன் தோல்வியடைய விடைய மாட்டார் அவர் ஜெய கிறிஸ்துவாய் உன் வாழ்க்கையில் ஆமேன் அவர் முன் செல்கிறவர் அவரை விசுவாசிக்க கூடுமானால் அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது அவரிடத்தில் உன் காரியத்தை ஆமேன் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஹல்லேலூயா ஆமேன் அவர் வாய்க்க பண்ணுவார் கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையாலே வாய்க்கும் ப்ரைஸ் தி லார்ட் ஆமாம் நம்முடைய சித்தமே அல்ல நம்முடைய இஷ்டமே அல்ல உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று சொல்லுகிற தேவன் தான் உன் வழிகளும் என் வழிகள் அல்ல என்று சொல்லுகிற தேவன் அவர் நம்மை நடத்துகிறவர்
அவர் நமக்கு எப்பொழுது எங்கே எப்படி செய்ய வேண்டும் என்று, ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. நம்முடைய தேசத்தில், நம்முடைய எல்லையில் தேவன் எப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு பிறகு அதை நிறைவேற்ற வல்லவராக இருந்தார். ஆனாலும் அந்த ஆபிரகாம் அதை விசுவாசித்திருந்தான். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், நிச்சயத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த விசுவாசம் நமக்குள் இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் அவர் முன் செல்கிறவராய் இருக்கிறார் என்கிற நிச்சயம், அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற நிச்சயம், அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, என்னை கைவிடுவதில்லை என்கிற நிச்சயம், அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்குமானால் தேவன் நமக்கு நியமித்த ஓட்டத்தில் நாம் நேர்த்தியாய் ஓடுவோம். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். இந்த உலகம் மாமிசம் பிசாசை ஜெயித்தவர், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் யுத்தத்தில் ஜெயக்கொடியானவர். ஆகவே தான் தாவீது ராஜா அதை குறித்து சொல்லும்போது சொல்கிறார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று தன்னைத்தானே அவர் திடப்படுத்தி கொண்டார். யார் என்னோடு இருக்கிறது? சேனைகளின் கர்த்தர் அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை அவன் உணர்ந்தது மாத்திரமல்ல, தன்னுடைய ஜனங்களையும் அந்த வார்த்தைகளை சொல்லி அவன் உற்சாகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த சேனைகளின் கர்த்தர் எப்படி இருப்பார்? அவர் வானம் எனக்கு சிங்காசனம். அவர் சொன்னவர் யார் தெரியுமா? அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் என்ன சொல்கிறார்? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. ஹல்லேலூயா. அவர் பயங்கர பராக்கிரமசாலி. ஹல்லேலூயா. அவர் மகா பெரியவர், அவர் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ப்ரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட தேவன் உனக்கு அவர் துணையாக இருக்கிறார், அவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் அன்பின் சொருபிதான், அவர் மனதுருக்கம் உள்ளவர் தான். ஆனால் நமக்கு விரோதமாய் சாத்தானுடைய சேனைகள் நமக்கு எதிர்த்து வருமானால், ஹல்லேலூயா, ஆவியானவர் தாமே கொடியேற்ற உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. ஆமே. சத்ரு நம்மத்தில ஆமே நம்மை மேற்கொள்ளும்படி வந்தாலும், ஒரு சேனை எதிரே பாளையம் வந்தாலும் சோர்ந்திடவே மாட்டே. ஒரு சேனை எதிரே பாளையம் வந்தாலும் சோர்ந்திடவே மாட்டே. எந்த விசுவாச ஜீவியத்தில் தெரியுமா? உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி சேனையின் கர்த்தர் எழுந்தருளுவார். ஹல்லேலூயா. சாத்தான் வெள்ளம் போல வரும்பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். இன்றைக்கு எத்தனையோ மந்திரவாதிகள் ஆமீன் குட்டி சாத்தான்களை ஏவிவிட்டு, ஹல்லேலூயா, எத்தனையோ ஆமீன் ஏவல்கள் நமக்கு எதிராய் வந்தாலும், எத்தனையோ பில்லி சூனிய கட்டுகள் நம்மை மேற்கொள்ள வந்தாலும், எத்தனையோ செய்வினை கட்டுகள் நமக்கு நேராய் வந்தாலும், அவைகள் ஒன்றும் மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. அவைகளுக்கு அதிகாரம் இல்லை. ப்ரைஸ் தி லார்ட். ஆனால் நீ விசுவாசிக்க கூடுமானால் என் தேவன் உனக்கு அதில் ஜெயத்தை கட்டளையிடுவார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் யுத்த களத்தில் நாம் நிற்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமாம், அந்த போராட்டங்கள் நமக்கு உண்டு, யுத்தங்கள் உண்டு. ஹல்லேலூயா. ஆமாம், உங்களை பாதுகாக்கும்படி நம் தேவன், நம் சேனைகளின் கர்த்தர், அவர் நம்மோடு கூட, நம் பட்சத்தில் அவர் நிற்கிறார். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். ஆமாம், சாத்தானை முறியடிக்கக்கூடிய வல்லமையை என் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். சாத்தானுடைய தலை அவர் நசுக்குவார். அந்தகார கிரியைகளை ஆமேன் ஹல்லேலூயா அழிக்க அவைகளின் மேல் நமக்கு என்ன செய்திருக்கிறாரா? ஆமேன் சொல்லுங்களேன். எனக்கு அந்த பிசாசை மேற்கொள்ள எனக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். ஓ பிசாசே, உன் தலை என்றோ நசுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. உன்னால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று ஆமேன்
அவனை பார்த்து பேசக்கூடிய பலனை, ஹல்லேலூயா, ஞானத்தை, ஆவிய அபிஷேகத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். இந்த யோசுவாவின் ஆமீன் தலைமையில் இஸ்ரவேல் கானான் தேசத்தில் பிரவேசித்த போது அங்கே இருந்த ஜாதிகள், எத்தனை ஜாதிகள், 7 ஜாதிகள், 31 ராஜாக்களை மேற்கொள்ளக்கூடிய பலன். ஆமீன். இந்த ஜனங்களுக்கு இருந்தது மாத்திரமல்ல, அவர்களை நடத்தி கொண்டு போன ஒரு தேவன் ஆமீன் அவர்களை மேற்கொள்ள என் தேவன் அவர்கள் பட்சமாக இருந்தார். ஹல்லேலூயா. அவங்க அறிக்கை செய்திருக்கிறாங்க, அவங்க தேவன் அப்படிப்பட்டவர், ஆமீன், இப்படிப்பட்டவர், அவன் புகழ்கிறான். ப்ரைஸ் தி லார்ட். உலகம் பார்க்குற வண்ணம் ஒரு வித்தியாசம், ஆனால் நாம தான் அவர் யாருன்னு நமக்கு தெரியலை. ஹல்லேலூயா. அவர் எப்பேற்பட்டவர் என்பது நமக்கு தெரியவில்லை. எனவே இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தை என்ன? சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எழுந்து நிற்போமா? ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர், அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன் அவர் நம்மோடு இருக்கின்றார், அவர் வல்லவர், அடைக்கலமானவர், அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன் எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிக்கு வந்தாலும், எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும் பகத்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார். பகத்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார். சேனைகளின் தேவன் அவர் தம்மோடு இருக்கின்றார், அவர் நல்லவர், அவர் வல்லவர், உயர்த்திடுவார், உன்னை தாங்கிடுவார், தன்மையால் நிரப்பிடுவார். சேனைகளின் தேவன் அவர் நம்மோடு இருக்கின்றார், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர், அடைக்கலமானவர். ஏழனம் பெருகினாலும் ஜெய கர்த்தர் நமக்கு உண்டு. எதிர்ப்பு ஏழனம் பெருகினாலும் ஜெய கர்த்தர் நமக்கு உண்டு. ஜெயம் தருவார், ஜெயித்திடுவோம், ஜெயம் பெற்று வாழ்ந்திடுவோம். ஜெயம் பெற்று நாம் ஜெயம் பெற்று வாழ்ந்திடுவோம். அவர் நம்மோடு இருக்கின்றார், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர், அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எங்களோடு கூட இருக்கிற இஸ்ரவேலின் பரம சேனைகளின் தகப்பனே, நீர் எங்களோடு கூட இருக்கிற என்று மீண்டும் 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 தகப்பனே எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிற நல்ல தெய்வ காயன் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களோடு இருக்கும் அளவும்
தகப்பனே எங்களை யாரு ஒன்று செய்ய முடியாதே, எங்களை இந்த உலகம் மேற்கொள்ள முடியாதே, மனுஷிய ஆவிகள் எங்களை வஞ்சித்து விட முடியாதே, சத்துரு எங்களை மேற்கொள்ள முடியாதே. தகப்பனே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களுக்கு ஒரு ஜெயத்தை கட்டளையிடுகிறீர். அந்த ஜெயம் பெற்று வாழ்கிற ஒரு பாக்கியத்தை, அந்த விசுவாசம் வாழ்க்கையை கர்த்தர் எங்களுக்கு இன்னும் கொடுத்து, தேவரே இதுவரை நாங்கள் இழந்ததை பார்க்கிலும் இந்த மாதத்தில் கர்த்தர் எங்களுக்கு நிறைவாய் கொடுத்து, நவமான ஆசீர்வாதங்களினாலே இந்த நாளில் வந்து ஆமையை துதித்திருக்கிறோமே, ஆராதித்திருக்கிற இந்த வார்த்தையை கேட்டிருக்கிற உம்முடைய அன்பு பிள்ளைகளோடு கூட இருக்கிறீர் என்கிறத, அதை ஆமேன் ஹல்லேலூயா நீர் நிறைவேற்றுவீராக, வெளிப்படுத்துவீராக, அதை அநேக கண்கள் கண்டு ஆச்சரியப்படும்படியாய் தேவன் ஆமேன் நீர் ஆமேன் உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக, அற்புதங்களை காண செய்வீராக, ஆச்சரியமாய் நடத்துவீராக, உம்முடைய ஆளுகை பூரணமாய் இருக்கும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தகப்பனே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயர் பெயராய் குடும்பம் குடும்பமாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆளுகை செய்து வழி நடத்தும் இந்த வாக்கு தத்தத்தை தேவனங்களிலே நிறைவேற்றுவீராக, எங்கள் சபைகளில் நிறைவேற்றுவீராக, எங்கள் ஜனங்களுக்குள் நிறைவேற்றுவீராக. எல்லாவற்றுமே எங்களுக்காய் செய்து முடிக்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.